హలో, వెల్కమ్ టు ఏసా కిచెన్. మీకు హెల్తీ అనండి, టేస్టీ అనండి, సేఫ్ అండ్ ఇదే మాది నెవి వీడియో అంటే ఈ ఛానల్ సబ్స్క్రైబ్ అండి. தேவையான பொருட்கள் சேப்பர்கள் வந்து 4 kg, ஏன்னா ஒரு 15 எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். சோள மாவு 1 டீஸ்பூனு, அரிசி மாவு 2 டீஸ்பூனு, சாம்பார் பொடி 2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கிழங்கு வந்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 2 விசில் வந்துச்சு, நல்லா வெந்துடுச்சு. இது எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுன்னா அரைந்து தோலை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை தோல் உரிச்சு எடுத்து அதே மாதிரி எல்லா முடிச்சு வச்ச இந்த கிழங்கு இந்த மாதிரி 2 பீஸா கட் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு பிளேட்டில் பருப்பிக்கினேன். அதில் வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இந்த கிழங்குங்களை ஃப்ரை பண்ணுங்க.
இப்ப ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போடுங்க. இதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சேப்பர் கொண்டுவர்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.